மாண்புமிகு உறுப்பினர் ஒரு நிமிஷம், மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், ஏற்கனவே 4 துணை கேள்வி கேட்டிருக்கேன், உங்களுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு கேள்வி கூட கேட்காம, மூல கேள்வி கூட கேட்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து பார்த்தா நீலமேகம் உதயகுமார்லாம் தான் முதல் தடையாக கேள்வி கேட்காங்க. அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இந்த பேசுறதெல்லாம் அந்த நல்ல பழக்கம் இல்லை. நீங்கள் சீனியர் மெம்பர், 10:45 தான் வாரீங்க, வந்த உடனே கேள்வி கேட்கணும்லாம் நினைக்கக்கூடாது. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பெரிய தலைவர் அவர்களே, நாங்கள் இந்த உட்காருங்கம்மா, நின்றுட்டு நீங்க அனுமதி இல்லாம பேசாங்கம்மா, நீங்க சீனியர் மெம்பர் உட்காருங்க. நீங்க 4 பேரு பேசுறீங்க, 4 தடவை துணை கேள்வி தந்திருக்கேன், உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் ஓரளவுக்கு எங்களுக்கும் தெரிந்திருக்கு. பல வகையில் அந்த டேட்டா பேஸ்ட் கவர்னன்ஸ், அதாவது தகவல் அடிப்படையில் மேலாண்மை செய்கிறது அரசாங்கம் நடத்துவது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் ஆளுநர் உரையிலிருந்து நிதிநிலையிலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ப தொடர்ந்து தகவல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் தெளிவாக தெரிய வருது, கன்னியாகுமரியில் ஒரு தனி சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. இருக்கிறதுலேயே கூடுதல் லிட்ரஸி, கூடுதல் நிர்வாகங்கள், கூடுதல் கிராஜுவேட்ஸ், கம்மி வேலை வாய்ப்பு. இதை திருத்துவதற்கு தொழில் ரீதியாகவும் காமர்ஸ் குரோத்துக்காகவும், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் திட்டமிடுதல் அரசாங்கம் சிந்திச்சு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது.